वेलकम टू जा सिंपल कुकिंग इन्नैक्कु नाम एग फ्राई एप्पडी पण्रदुन्नु पार्क्कलाम। अदुक्काग 5 मुट्टै एडुत्तिरुक्केन। 2 पेरिय वंगायम सदुर वाक्कुल कट पण्णिरुक्केन। 1 कोडै मिळगा अदुवुम सदुर वाक्कुल कट पण्णिरुक्केन। 2 தக்காளி சின்னதா கட் பண்ணிருக்கேன். 3 பச்சை மிளகாய் நீளவாக்குல கட் பண்ணிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி இலை. அதுக்கு அப்புறமா காஷ்மீரி chili powder 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன். முதல்ல ஒரு பவுல்ல முட்டை உடைச்சு சேர்த்துக்கோங்க. அதல மிளகுத்தூள் உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா நர வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்ப முட்டை நல்லா பீட் பண்ணியாச்சு. அதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதல 2 டீஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா और कणाप कड़ाई की मेल प्रको मुटय से मुट वो कड़ा विड़े मारे पातको फ्लेम वो हईल वो और पत् सेकंड तिरपी पटको तिरपी पटद फ्लेम वो लोवल वो मुट ना वंद नम चीसा कट पड़कल मुट ना चिना चिना पीसा कट पड़िया ना वे नाम अदर प्लेट को मतरल अदक्रम मे टीस्पून एण से मिचर मुटे सेतरील फ्लेम वो हईल वो ना सूडानदा नम्बर वो मुटे सेतको இந்த மெத்தட்ல செஞ்சா முட்டை வந்து நல்ல ஃப்ளஃபியா சாஃப்ட்டா இருக்கும். இப்போ நம்ம எல்லா முட்டையும் பொரிச்சு கட் பண்ணி வெச்சாச்சு. அதுக்கு அப்புறமா அதே கடாயில 2 டேபிள்ஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதுல 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. कड़ग ना पुरी नम्बर वचर इंजी पू पेस्ट सेतरल अदक पच मि सेको पच मि को नम्बर कट पड़ी वचर वंगयते सेतरल वंगय और रे निषं वदंग वरुट வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கொடமளகா சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிட்டு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்துறலாம். மசாலா சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற முட்டைய சேர்த்துறலாம். முட்டைய சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 3 நிமிஷம் போல ஆயிருக்கு. இப்போ நாம பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லியை சேர்த்துறலாம். அவ்வளோதான், எக் ஃப்ரை ரெடி ஆயிட்டு. இப்போ நாம ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.